என்னடா பணம் எண்ணிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? வெல்கம் பேக் டு ஹெட்லெஸ் சிக்கன் கைஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். இன்னைக்கு வந்து நான் டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் இன்னொரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். அதை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம்னு பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக அது மட்டும் காமிக்க விடாது, வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணும், மசாலா தடவணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து இந்த ஒரு காசு காமிங்க, இந்த ஒரு காசு காமிங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க. அந்த காசை இன்றைக்கி இப்போ நான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு பவுண்டு இன்றைக்கி வந்து நம்ம ஊர் இன்னே நிலவரப்படி 93.6 இந்த ஒரு இது போகுது. இந்த ஊரில் நாலே நாலு நோட்டு தான் இருக்குது. ஒன்று 5 pound நோட்டு இது, 5 pounds எங்கள் இளவரசி அவங்களோட ஃபோட்டோ தான் இருக்கும். அப்புறம் இது 10 pound நோட்டு, இதுலேயும் எங்கள் இளவரசி இருக்காங்க. அப்புறம் இது 20 pound நோட்டு, இதுலேயும் எங்கள் இளவரசி இருக்காங்க. அதுக்கப்புறம் இது 50 pound நோட்டு. இதுதான் மேக்ஸிமம் இந்த ஊரில் வந்து 50 pound மேலே எதுவுமே இல்லை. 50 pound தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. நம்ம ஊர் மாதிரி 1000 2000 அப்படிலாம் இல்லை. திஸ் இஸ் த மேக்ஸிமம் டினாமினேஷன்பாங்க. இது இருந்தால் ரொம்ப பெரிய காசு கையில் பிடிச்சிருக்க மாதிரி. இதுலேயும் இளவரசி இருக்காங்க. 4676.... போகுது. ஸோ அதுதான் நம்ம கையில் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் காயின்ஸையும் காமிக்கிறேன். 1 pence, 1p coin, 1 pence இங்கேருந்து ஆரம்பிக்கும், 1 pencilேருந்து ஆரம்பிக்கும். அப்புறம் 2 pence, இதான் 2 pence coin. அப்புறம் 10p, 10 paisa coin, 20 paisa, 20p coin. இதில் வந்து ஒரு நாளைக்கு சில இடத்துலலாம் போய் பார்க்கிங் போடலாம், 20p ஹாஃப் அன் அவருக்கு பார்க்கிங் போடலாம், இப்போ யூஸ் ஆகும். அப்புறம் 50p coin, 50p, இதுலேயே இருக்காங்க நம்ம இளவரசி. பார்த்துக்குங்க. அப்புறம் 1 pound, 1 rupee coin, 1 pound, இந்த 1 pound, இது 2 pound, இதுலேயும் நம்ம தலைவி இருக்கா. ஸோ இதுதான். ஸோ இதை திருப்பி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. போய் நீங்கள் டர்க்கிஷ் ஃபுட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லெபனீஸ்னு யோசிச்சேன், ஆனால் லெபனீஸில் அது டர்க்கிஷ் தான். டர்க்கிஷ் நான் சாப்பிட்டது டர்க்கிஷ் ஃபுட்டு, அவன் சாப்பிட்டது வந்து அமெரிக்கன் தான், பட் அங்கே கொடுத்தாங்க. ஸோ ரெண்டையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு லஞ்சு, நான் பயங்கரமாக ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணேன். இப்போ இது லேம் மீட் இருக்குது, அப்புறம் சிக்கன் கொடுத்துருக்காங்க, ரைஸ் இருக்குது, அப்புறம் ஒரு மிளகா, எவ்வளோ பெரிய மிளகா கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கு. அப்புறம் சாலடு, கொஞ்சம் இது கோல்சா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி புரிஞ்சுக்குவோம். நல்லா புளிஞ்சு விட்டுட்டு எல்லாத்துலேயும் புளிஞ்சு விட்டுச்சு, எல்லாத்தையும் புளிஞ்சிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீட்டை ட்ரை பண்ணுவோம். பாருங்க இந்த மீட்டை நல்லா இதுவாக இருக்கு. நம்ம நார்மல் ரைஸா அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட். சிக்கன் ட்ரை பண்ணுறாங்க, சிக்கனும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. பின்னாடி ரைஸோடு இருக்கு. Thank you.
சூப்பர் டேஸ்ட், ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட். மிளகா மாதிரி எதை கொடுத்துருக்காங்க, என்ன இருக்குன்னு பார்ப்போம். அது அறுத்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்க மிளகா பீஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த உரப்பு லைட்டாக உரப்பு இருக்கு, பிட் சில்லி ஆகு, சூப்பராக இருக்கு. நல்ல டேஸ்ட்டு, நல்லா என்ஜாய் பண்ணுறேன். காலையில் இன்னைக்கு சாப்பிடல, அதனால பசி பயங்கரமாக இருக்கு, பயங்கர பசி. இது வந்து ஒரு சீஸ் ஆம்லேட் ஆர்டர் பண்ணோம், அது ஏற்கனவே கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன். சாரி ஜித்து, இட்ஸ் ஃபைன், ஹேவ் ஹேவ். ஜித்து இஸ் வெரி ஆங்கிரி தட் ஐ அம் கெட்டிங். நோ நோ நோ, என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மல் முட்டையில் சீஸை நல்லா என்ட்ரி பண்ணிட்டு சீஸோடு கொடுத்துருக்காங்க, அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இட்ஸ் ஸோ குட், சாரி டேஸ்டாக இருக்குது. அமிர்தம் சூப்பர் டேஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணுறேன். இது ஃபுல்லாக வந்து ஒரு 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 பிளேட், இது ஃபுல்லாக வந்து 7 pounds சொன்னாங்க. ஸோ நம்ம ஊருக்கு வந்து 700 ரூபா. இவன் சாப்பிட்றது வந்து இந்த வெஜ் பர்கர், இஃப் யூ ஷோ த வெஜ் பர்கர் 350. இது 4 pounds இருக்கு, சிப்ஸ் வாங்கினீங்கன்னா விச் இஸ் 400 ரூபா. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், 500 ரூபாய்க்கு ஒரு ஆம்லேட் சாப்பிட்றோம். 500 ரூபா ஆம்லேட் அது பார்த்துக்கலாம், வெரி ஸ்பெஷியஸ் ஆம்லேட். இங்கே பாருங்க சாலட் போட்டிருக்காங்க, அதில் என்னென்னா தக்காளி மேலேருந்து மேலே கொஞ்சம் வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க, பெப்பர்லாம், அப்புறம் குக்கம்பர் போட்டிருக்காங்க, வெள்ளரிக்காய், அப்புறம் கேபேஜ். இது வந்து பிக்கிள்டு கேபேஜ் மாதிரி இருக்கும், பீட்ரூட் மாதிரி இருக்கும், ஆனால் உப்பு இருக்கும், அது இருந்தாலும் வரமாட்டேது நம்மளுக்கு. அப்புறம் கேரட்டு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். விழுந்துட்டே சாப்பாடு நல்லா ஃபில்லிங்காக இருந்தது, ஃபுல்லாக இருந்தது. இது லெபனீஸ் இல்லை, இது டர்க்கிஷ் கிவாங்க. அது கப்படோக்கியான ஒரு இடம் டர்க்கியில், நான் போயிருக்கேன், சூப்பராக இருக்கும். அங்கே அந்த பலூன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ சாப்பாடும் வந்து டர்க்கிஷ் சாப்பாடு சூப்பராக இருக்கும். வேறு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு அதெல்லாம் இருக்கு. ட்ரை த பர்கர், வெஜ் பர்கர். அமிர்தம் குட், யூ லைக் இட்? நல்லா பசியில் இருக்கான் பையன், எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க நினைக்கிறேன்.